குடியப்பா விளையாட்டரங்கில் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய நத்தார் விழா நடந்தது. முக்காவாசி பாதி அதெல்லாம் இருந்துச்சு, மண்மடா பச்சு. ஆனா அது இலங்கை இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்வு வடக்கு மாநிலத்தில் அது மாநகரசத்தில் பேரிடங்களில் கட கலாச்சார நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் இதிலே மாகாண சபை சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு எந்த வித அறிவித்தலும் இல்லை, அழைப்புதலும் இல்லை. இப்போ நேற்றைக்கெல்லாம் தேசிய இதுவாக நடந்த ஒரு யாழ்ப்பாண மாநகர பிரதேசத்தில் நடந்த இந்த நிகழ்வுக்கு அதுக்குள்ளே அந்த பிரதேசத்துக்கு கிறிஸ்தவ உறுப்பினர்களுக்கு கூட அறிவித்தல் இருக்கு இல்லை, அழைப்புதல் இருக்கு. இது பாரம்பரியமான ஒரு புறக்கணிப்பு மாதிரி. அப்போ இதை யார் செய்தாலும் சரி, அவள் இங்கே அரசாங்க அதிகாரிகள் செய்தாலும் சரி, மத்திய அரசாங்க அமைச்சுக்கள் தினக்கிழங்கும் செய்தாலும் சரி, இது மிகவும் மோசமான கண்டிக்கத்தக்க விஷயம். நான் நேற்று போனேன், என்ன கேட்டால் என்ன நேற்று அதில் இருக்கீங்க ரெண்டு மூணு முக்கிய சார்கள் கேட்டேன், சார் நீங்கள் இந்த விழாவுக்கு வர இல்லையோ. நான் எனக்கு உண்மையாக சொன்னால் எனக்கு அப்படி ஒரு விழா நடக்கிறதே தெரியாது, வெளிப்படையாக சொன்னால் எனக்கு அப்படி ஒன்று இருக்கின்றே தெரியாது. அப்போ எனக்கு அறியல, ஆனோல் இருந்தேன், வெளிப்படையாக சொல்கிறேன், ஆனோல் என்னோட இருந்தது, ஆனோலுக்கு தெரியாது, ஆனோல் கிறிஸ்தியன். சரியில்லை தானே? அப்போ ஒரு இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மதம் சார்ந்த தேசிய சார்ந்த நிகழ்வில் உங்களுக்கு அறிவிக்காமல் அவ்வளோ எப்படியான வேலை? இது எல்லாரும் செய்ய பார்க்கிறேன், மத்திய அரசாங்கத்திலாக்கள் அல்லது மத்திய அரசாங்கத்தின் அதிகாரிகள் இங்கே இருக்கிறார். இது பிள்ளையான விஷயம், பிள்ளையே இல்லையோ யோசிப்பாரு. இப்போ எனக்கு தான் பண்ணுறேன் முறைப்படிமா, அதை இப்படின்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ளையில, முதலமைச்சருக்கு அறிவிச்சான்னு சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளையில. முதலமைச்சருக்கு கட்டாயம் முதலாக அறிவிக்கப்படும், முதலாக, அதுக்கு பிறகு மற்றவர்களை கொடுக்க தெரியுமா? இது நல்ல காலம் நீங்கள் பண்ணது.